வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராமசபை ஆர்டிஐ சிஎம்செல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்செல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வர தற்போது கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அந்த பதிவுகளும் தொடர்ந்து இந்த சேனலில் பதிவிட்டு வரேன். என்னோடய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டிஎன்பிடிஎஸ், அதாவது உணவு பொருள் மற்றும் அதாவது ரேஷன் கார்டில் உறுப்பினர் பேரை இப்போ மேரேஜ் ஆகிருக்கும், நியூ கார்டு அப்ளை பண்ணணுன்னா கண்டிப்பாக பேரை நீக்கி தான் சேர்க்க முடியும். பெண் வீட்லேயும் நீக்குவாங்க, மணமகன் வீட்லேயும் நீக்கி ரெண்டு பேர் பேருக்கும் தனி கார்டு அப்ளை பண்ணுவாங்க. இப்போ எனக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், கிடச்சிது. அதே போல் ஏன்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து அது எப்படி நீக்கம் பண்ணுறது, என்ன டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி என்கிட்ட டவுட்ஸ் கேட்டீங்க. ஸோ வந்து வீடியோ நம்ம இப்போ பதிவு பண்ண போகிறோம். இந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டோட லிங்க் என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எடுத்துக்கிடுங்க. குடும்ப உறுப்பினர் நீக்க இல்லைனா பயனாளர் நுழைவு ரெண்டில் எதுலனாலும் போய்க்கலாம். குடும்ப உறுப்பினர் நீக்க போட்டிங்கன்னா டைரெக்டாக அந்த ஆப்ஷனுக்கே போயிடும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கிடுங்க, கேப்சா கோடு வரும். என்னென்ன டாக்குமெண்ட் அக்செப்டட், மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, ஆள் இறந்தால் பெயரை நீக்க போகிறீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட்டு, ஓகே. இது நீக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தப்பட்ட 38 வீடியோக்கள் இருக்குது. ஆர்டிஐ சம்மந்தப்பட்ட 10 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனைகள் சம்மந்தப்பட்ட 6 வீடியோக்கள், கிராம சபை தொகுப்புகளாக ஒரு 60 வீடியோக்கள், கோவிட்-19 காலத்தில் அரசு கொடுத்த நலத்திட்ட உதவிகள் குறித்து ஒரு 20 வீடியோக்கள், உள்ளாட்சி லோக்கல் பாடி எலெக்ஷன் சம்மந்தமாக வீடியோ இருக்குது, ஜிபிடிபி குறித்து ஒரு 8 வீடியோக்கள் இருக்குது. என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே பிரயோஜனமான மக்களுக்கு கிராம வளர்ச்சி சம்மந்தப்பட்ட உதவிகள் தொடர்ந்து பதிவிட்டு வரேன். என்னுடைய வீடியோக்கள் டைம் இருக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்களை கண்டினியூ போவோம். இதில் வந்து என்ன செய்வேன்னு கேட்கும். அதில் குடும்ப உறுப்பினர் நீக்க அது மட்டும் என் கார்டு வந்து இன்னும் என் கைக்கு வந்து அதை ஃபுல் ஆத்தரைஸ்ட் ஆகலை, அதாவது கார்டெல்லாம் அப்ரூவ் ஆகி வந்துட்டு பிளாஸ்டிக் கார்டு பிரிண்ட் ஆகி இன்னும் கைக்கு வரல. அதனால் மற்ற ஆப்ஷன் எனக்கு வேலை செய்யலை, மற்றவங்களுக்கு எல்லாமே வேலை செய்யும். குடும்ப உறுப்பினர் நீக்க அதை சூஸ் பண்ணிட்டா என்ன டாக்குமெண்ட்லாம் சப்போர்ட்டட், இப்போ ஒரு பேர் நீக்க போகிறீங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னா இறப்பு சான்றிதழ் அக்செப்டட், மேரேஜ் முடிஞ்சிட்டுனா மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க கல்யாண கார்டை வாங்கி அப்ரூவ் பண்ணுறாங்க. என்னுடைய வில்லேஜில் நான் பண்ணியிருந்தேன், நிறைய பேருக்கு அப்ரூவ் ஆகி வந்திருக்கு. தத்தெடுப்பு எடுக்கிறாங்க, உங்கள் ஒரு பிள்ளைய வேறு யாருக்கும் தத்தெடுப்பு கொடுக்குறீங்கனாலும் அவங்க பேர் நீக்கிக்கலாம். இதர சான்றிதழ் அது என்னங்கிறது குறிப்பிடலை, அது வந்து இதர சான்றிதழ் எதுவும் குறிப்பிடலை, அது வைக்காதீங்க, ரிஜெக்ட் தான் ஆகுது. நிறைய பேர் அதை வச்சுட்டு ஆதார் கார்டு ஏதாவது ஒன்று போட்டு விட்றாங்க, ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஆவண வகை இறப்பு சான்றிதழ், திருமண சான்றிதழ். எனக்கு வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை வச்சுருந்தேன், சிலவங்க வந்திருக்கு மேரேஜ் கார்டு வச்சுருக்கேன், அதை வச்சாலும் வந்திருக்கு. இதில் வந்து முக்கியமாக 1 MB அளவு தான் ஃபைல் இருக்கணும். பிஎன்ஜி, ஜிஏஎஃப், ஜேபக், பிடிஎஃப் இந்த 3 மெத்தட் 4 மெத்தடில் ஃபைல் இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். இதில் காரணம் குறிப்பிடணும். நான் வந்து மேரேஜ் கம்ப்ளீட்டட்னு சொல்லி போட்டிருந்தேன், திருமணம் முடிந்து விட்டேன்னு சொல்லி இதில் தமிழ்லேயும் போட்டு சப்மிட் கொடுத்தேன். ஒரு கோப்பு எண் வரும், அதாவது விண்ணப்ப குறிப்பு எண். அதை வந்து இதே வெப்சைட்டில் நம்ம வந்து எதில் பார்க்கலான்னா, இதை சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு நம்பர் தந்துடுவாங்க. எந்த இடத்துல பார்க்கலான்னா அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய இதை கிளிக் பண்ணிட்டு அந்த குறிப்பெண்ணை போட்டிங்கன்னா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அது அப்ரூவ் ஆகிட்டா அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ண என்னோடய ஃபைல் ஒன்று உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். என்னுடைய நம்பரை போட்டு அதில் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இந்த உறுப்பினர் நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இது கணினி வழியாக உருவாக்கப்பட்டது, கையொப்பம் தேவையில்லை. இது எப்போ தேவைப்படும்னா, ஒரு ரேஷன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் மேபி வந்தாங்கன்னா, அதாவது எந்த ஒரு காட்டில் இருந்தாலும் யார் பேரையும் சேர்க்க முடியாது, அது ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் சும்மா பேருக்கு எதாவது ரிஜெக்ட் பண்ணுற காரணத்துக்காக நீக்கம் பண்ணி தான் அது கொடுங்கன்னு கேட்பாங்க. நம்ம கையில் ஏற்கனவே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டா ரொம்ப லேஸு, கண்டிப்பாக கார்டு வந்துடும். என்னுடைய கிராமத்தில் ஒரு 7-8 பேருக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கும். கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணால் எல்லாருக்குமே கார்டு கிடச்சிருச்சு. அதனால் இந்த டயத்தில் பண்ணுங்கள், ஏன்னா எலெக்ஷன் வரதுனால கார்டு ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. கண்டிப்பாக உங்களுக்கு கார்டு கிடைக்கும். இந்த டயத்தில் அப்ளை பண்ணி கார்டு வாங்கிடுங்க. கார்டு கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.